வணக்கம். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பல திருவிழாக்களை பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு குழு நம்ம நாமக்கல்ல திருக்குறள் திருவிழா அப்படிங்கிற ஒரு மாபெரும் சிந்தனையை செயல்படுத்தி அதுல வெற்றியும் பெற்றிருக்காங்க. அந்த குழுவுடைய பெயர் அறம் அறக்கட்டளை மற்றும் ஏகலைவா கலைக்கூடம். இந்த வெற்றி இந்த வருடமும் தொடரப்போகுது. அதாவது இரண்டாவது திருக்குறள் திருவிழா நடக்க போகிறது. இது எப்போ எங்க நடக்க போகுது, அதே மாதிரி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுல என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி அறம் தங்கவேல் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. தங்களுடைய அறிமுகம். அறம் தங்கவேலின் அன்பான வணக்கம். 1330 அருங்குறளும் பாயிரத்தோடு பயின்றபின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம். திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்ற ஒரு கவிஞரின் பாடல். இந்த பாடலுக்கான விளக்கம் தேவையில்லை, எளிமையான விளக்கம்தான். திருக்குறள் ஒரு நூலை மட்டும் படித்து நம் வாழ்வில் கடைபிடித்தால் நம் வாழ்வில் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக ஆக முடியும் என்பது அந்த புலவரின் விளக்கமாக இருக்கிறது. இந்த சிந்தனையை இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டும். தாய்மொழி சார்ந்தும் அறம் சார்ந்தும் வாழ்வியல் விழுமங்களை இளைய தலைமுறையிடம் கொண்டு செல்ல வேண்டிய நோக்கத்தின் அடிப்படையில் வள்ளுவோம் உள்ளுவோம் உலகை வெல்லுவோம் என்ற எங்களுடைய ஒரு மொழியில் திருக்குறள் திருவிழா அப்படிங்கிற ஒரு விழாக்கள் மூலமாக திருக்குறளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த விழா. மிக சிறப்புங்க ஐயா. நன்றி. மிக சிறப்பாக சொன்னீங்க. கடந்த ஆண்டு திருக்குறள் திருவிழா பொதுமக்களிடம் எப்படி வந்துட்டு வரவேற்பு பெற்றிருந்துச்சு? நாங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இருந்துச்சு. அதில் எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் வந்து குறைந்தபட்சம் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதிகபட்சமாக 1000 பேர் பக்கம் வந்துட்டாங்க. போட்டியில் வந்து பள்ளி கல்லூரி பொதுமக்கள் அப்படின்னு எல்லா தரப்பு மக்களும் சிறப்பான வரவேற்பு. அதாவது நாமக்கல் பகுதியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. எங்களை ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக கூட இருந்துச்சு. அது எங்களை அது அதனுடைய தொடர்ச்சி அவங்க கொடுத்த ஊக்கம் தான் இந்த ஆண்டு நம்ம தொடங்கியிருக்கிறோம். சிறப்பு ஐயா. திருக்குறள் மீது இவ்வளோ பற்றி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை மாவட்டங்கள்ல இருந்து தங்களுடைய திருக்குறள் திருவிழாக்கு கலந்துக்கிட்டாங்க? கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. உதாரணமாக நாகப்பட்டினங்கிறது தொலைவான மாவட்டம், நாகப்பட்டினம் திருவாரூர்லேருந்துலாம் கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற ஈரோடு கரூர் சேலம் தருமபுரி இப்படிந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. சிறப்பு ஐயா. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அதே போட்டிகள் இருக்கிறதா இல்லை வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? கண்டிப்பாக மாற்றம் பண்ணியிருக்கிறோம். ஏன் அப்படின்னா கடந்த ஆண்டு கிடைத்த அனுபவங்கள் அடிப்படையில் இந்த ஆண்டு மாற்றம் பண்ணியிருக்கிறோம். உதாரணமாக கடந்த ஆண்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்புவிக்கிறதுக்கு தமிழகம் முழுவதும் நிறைய அமைப்புகள் திருக்குறள் ஒப்பித்தால் பணம் கொடுக்கக்கூடிய பரிசு கொடுக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் இருக்குது. உதாரணமாக அரசாங்கம் கூட அதை செய்யுது. நம்ம வந்து அதவே கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் பொருள் புரிந்து உணர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால இந்த ஆண்டு திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் குறளும் பொருளும் அப்படின்னு ஒரு மாற்றிருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணமாக நான் 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த ஒப்பித்தல் இல்லை. 4, 5, 6லேருந்து நம்ம வந்து 10ஆம் 12ஆம் வகுப்பு குறளும் பொருளும் போட்டி. இந்த குறளும் பொருளில் போட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு விளம்பரத்தில் நம்ம சொல்லுவோம். சரிங்க. அந்த அதிகாரத்தில் இப்போ ஒரு 5 அதிகாரம், 7 அதிகாரம், 10 அதிகாரம் கொடுத்துருக்குறோம். அந்த அதிகாரத்தில் நம்ம குழுக்கள் முறையில் அந்த அதிகாரத்தோட தலைப்பு இருக்கும். அந்த அதிகாரத்தை பற்றி நம்ம 5, 10 அதிகாரத்தை சொல்லணும்னு தேவையில்லை. ஏதாவது ஒரு குறளோட அதிகாரத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த குறளை சொல்லி அதோடய விளக்கத்தை புரிதலின் அடிப்படையில் சொல்லணும். இப்போ உதாரணமாக வந்து கற்க கசலர் கற்பவை கட்டப்பின் இருக்க அதற்கு தகவல் அப்படின்னு சொன்னோம்னா படிக்க வேண்டிய நூல்களை அனைவரும் படிக்க வேண்டும் அப்படின்னு மனப்பாடமாக சொல்லாமல் திருக்குறளுக்கு ஒரு வரியிலையும் விளக்க சொல்லலாம், ஒரு பத்தியிலையும் விளக்க சொல்லலாம். ஆனால் அந்த மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை இப்போ நம்ம விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் மதிப்பெண் கொடுத்து நம்ம குறளும் பொருளும் போட்டிங்கிற புது போட்டியை நான் அறிமுகப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி திருக்குறள் திறனறி தேர்வு கடந்த ஆண்டு வச்சுருந்தோம். இந்த ஆண்டு வந்து படம் பார்த்து குறள் எழுதுக அப்படிங்கிற ஒரு போட்டியை நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். இதோட சிறப்பு என்னென்னா, இப்போ அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு அப்படின்னா அதற்கு பொருத்தமான படங்கள் நம்ம வந்து பேப்பரில் இருக்கோம். அந்த பேப்பரில் பார்த்து அதுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதணும். ஸோ இந்த இது வந்து ஒரு புதுமையான
போட்டி. இந்த போட்டியில் வந்து நம்ம மேலோட்டமாக திருக்குறள் படித்தா நமக்கு புரியாது. ஸோ இந்த இது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, திருக்குறளை ஏதோ மேலோட்டமாக மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம ஒப்பிக்கிறதுக்கான ஒரு இது இல்லை. அதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்வியல் ஆக்கினா மட்டும்தான் நம்ம அதோட சிந்தனைகளை இன்னும் கொஞ்சம் நம்ம முழுமையாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அதற்காக இந்த ரெண்டு போட்டிகளை மாற்றம் பண்ணியிருக்கிறோம். சிறப்புங்க ஐயா, மிக மிக சிறப்பு. திருக்குறள் திருவிழாவில் மொத்தம் எத்தனை வகையான போட்டிகள் இருக்கிறது ஐயா? ஒரு போட்டிகள் மட்டும் ஒரு 5 வகையாக இருக்குது. என்ன அப்படின்னா, குறளும் பொருளும், அடுத்து ஓவிய போட்டி, அடுத்து வந்து திருக்குறள் திறனறி தேர்வு, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, அடுத்து வந்து குறளும் படம் பார்த்து குறள் எழுது, இந்த மாதிரி போட்டிகள் இருக்குது. அதே மாதிரியே பிரிவுகள் அடிப்படையிலும் கொடுக்குறோம். சரிங்க ஐயா, 5 வகையான போட்டிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவர் ஒரு போட்டியில் தான் கலந்துக்க முடியுமா இல்லை பல்வேறு போட்டிகளில் கலந்துக்கலாமா? ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான விட என்னென்னா, ஒரு போட்டியாளர் அந்த வயதிற்குரிய பிரிவில் ஒரு போட்டியில் கலந்துக்கலாம். பொது பிரிவு போட்டிகளில் 4 போட்டிகள் இருக்குது. 1, திருக்குறள் திறனறி தேர்வு, படம் பார்த்து குறள் எழுதுக, கவிதை போட்டி, பேச்சு போட்டி. அந்த போட்டி பொது வயது பிரிவு போட்டியில் இல்லாமல் இந்த பொது பிரிவு போட்டியில் ஏதாவது 2 போட்டியில் கலந்துக்கலாம். அப்போ ஒரு போட்டியாளர் 3 போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதற்கான நேரத்தை நாங்கள் திட்டமிட்டுருக்கிறோம். இந்த போட்டி இப்போ வயதின் அடிப்படையில் பிரிச்சிருக்கீங்களா ஐயா? கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரே வகையில் வயதுக்கும் நம்ம ஒருங்கிணைச்சு கொடுக்க முடியாது. அதனால் பள்ளிக்கு தனியாக நம்ம கொடுக்குறோம். பள்ளி மாணவர்களே பிரிவு இருக்குது. அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு பிரிவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய போட்டி வச்சுக்கிறோம். அவங்களுக்கு வேறு எந்த போட்டிலும் கலந்துக்க முடியாது. அதை பற்றி தெளிவான நம்ம ஒரு அழைப்பிதழை வெளியிட்டிருக்கிறோம். அதை நம்ம பார்த்து தான் தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்கள் இல்லாமல் கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களும் தனியாக வச்சுருந்தோம். நம்ம பொதுமக்கள் கலந்துக்கிற மாதிரியும் வச்சுருந்தோம். இப்போ வந்து கல்லூரி மாணவர்கள் அதிகமான மாணவர்கள் கலந்துக்கிறதுக்கு குறைவாக இருக்குது. அதனால் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களையும் இணைஞ்சு நம்ம ஒரே வகையாக பிரிச்சுக்கிறோம். பள்ளி மாணவர்கள் தனி, அவங்க வகுப்புக்கு ஏற்றவாறு தனியாக பிரிச்சுக்கிறோம். கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களுக்கும் நம்ம ஒரு வகையாக பிரிச்சுக்கிறோம். இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றா ஏதேனும் பரிசு தொகை கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு ஊக்கப்படுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு இதாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு போட்டிக்கும் முதல் பரிசு 5000, 2ஆம் பரிசு 3000, 3ஆம் பரிசு 1000 அப்படின்னு வயதிற்கேற்ப பிரிவிற்கேற்ப நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். அதனால் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பரிசு தொகை மட்டும் 1,00,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து எல்லா போட்டிக்கும் நம்ம பரிசு தொகை, ஒவ்வொரு போட்டியும் தனித்தனியாக 3 பரிசுகள் இருக்குது. இந்த போட்டியில் யாரெல்லாம் என்னென்ன பிரிவில் கலந்துக்க முடியுங்க ஐயா? இந்த போட்டியில் கலந்துக்கணும்னா முதல்ல ஆர்வம் வேணும், திருக்குறளை பற்றி கொஞ்சம் புரிதலும் வேணும். அதனால் இப்போ எல்லாத்துக்கிட்டும் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் திருக்குறளை வந்து இப்போ முழுமையாக படிச்சுக்கிட்டு மரணம் செஞ்சு அது ஒரு ஒரு குழு வந்து போய்கிட்டே இருக்குது. அதன் அடிப்படையில் ஓவியம் வரைகிறவங்க, அடுத்து வந்து பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவங்க, அடுத்து கவிதை எழுதுறவங்க, அப்புறம் இது மாதிரி தொடர்புள்ளவர்கள்லாம் எல்லாமே வந்து திருக்குறளை மையமாக வச்சு கொடுக்கறதுனால ஆர்வம் இருந்தால் போதும். 1ஆம் வகுப்புலேருந்து பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்துக்கலாம். ஆர்வம் தான் வேணும். நம்ம தமிழக அரசு யார் ஒருத்தங்க 1330 குறள்களையும் ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு தொகையை 15,000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த பட்சத்தில் நீங்கள் நடத்துவதற்கான காரணம் என்ன? இல்லை, ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1330 குறளையும் படிக்கணும். ஒன்று பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க, பொதுமக்களுக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லை. கண்டிப்பாக அதோடு மட்டும் இல்லை, இப்போ வந்து அது எல்லாருமே படிக்கிறாங்க, மனனம் செய்கிறார்கள். மனனம் செஞ்சால் மட்டும் பத்தாது, அதோடய விளக்கத்தை தெரியுதான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியும். 1330 குறளையும் படிச்சிடறாங்க, ஆனால் விளக்கத்தை கேட்டால் அவங்களே விழிப்புணர்வு தான் நிற்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து திருக்குறளை பொருள் புரிஞ்சு படிக்கணும். 1330 குறளையும் படிச்சுட்டு இருக்கிற அதனுடைய வாழ்வியல் ஆக்கள்னா எந்த பயனும் இல்லை. ஒரு குறளின் அடிப்படையில் வாழ்ந்தால் கூட போதும், நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும், அமைதியாக வாழலாம், சிறப்பாக வாழலாம். அதனால் வாழ்வியல் ஆக்கணும் ஒன்று, அதுக்கு அடுத்ததாக எல்லா தரப்பு மக்களுக்கும் இதை கொஞ்சம் அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும், இதை வந்து ஒரே பார்வையில் நம்ம திருக்குறளை நம்ம பார்க்கக்கூடாது. பல்வேறு கோணங்களில் இந்த திருக்குறளை அணுகி அதனுடைய முழுமையான புரிதலை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதை நம்ம பண்ணுறோம். நம்ம கூப்பிட்டு சும்மா சொன்னோம்னா அது யாரும் வரமாட்டாங்க. அதனால தான் பரிசு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இளைய தலைமுறை அதன் அடிப்படையில் உற்சாகமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம குறளும் பொருளும் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த மாணவர்கள் குறளை படிக்கும்போது பொருளையும் படிக்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அவருடைய புரிதல் திறன் அதிகரிக்கும். இதை நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த விழாவை நம்ம முன்னெடுக்கிறோம்.
பரிசும் கொடுக்குறோம். இப்போ திருக்குறள் திருவிழாவில் கலந்துக்கணும் அப்படின்னா முன்பதிவு செய்யணுமாங்க ஐயா? கண்டிப்பாக பதிவு செய்யணும். ஏன்னா நமக்கு வந்து முன்கூட்டியே திட்டமிடலுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம கடந்த ஆண்டு முன்கூட்டியே திட்டமிட்டு கொடுத்தோம். இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம திட்டமிட்டு செயல்படுத்துறதுல வந்து சில இடையூறுகள்லாம் இருக்காமல் இருக்கணும்னா முன்கூட்டியே பதிவு பண்ணணும். அப்போ தான் வந்து விழா சிறப்பாக நம்ம நடத்த முடியும். கண்டிப்பாக முன்பதிவு செய்வதற்கு ஏதேனும் நுழைவு கட்டணம் இருக்கிறதாங்க ஐயா? இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அது அதுக்கான திட்டமிடலோட வந்து நம்ம உணவு கொடுக்குறவங்களுக்கு மதிய உணவு வந்து நம்ம கொடுத்துட்றோம். அதனால் நம்ம ஒரு குறைந்தபட்சம் நம்ம தொகை தான் வச்சுக்கிறோம். நம்மளோட நோக்கம் வந்து அது கிடையாது. ஆனால் வந்து கலந்துக்கணும்னா ஒரு ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு நம்ம சோதனை பண்ண முடியாது. நமக்கு ஒரு நாளில் விழா சிறப்பாக முடிக்கணும். அதனால ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வருவாங்க. கண்டிப்பாக நம்ம இலவசம்னு சொன்னோம்னா எல்லாருமே வந்து அவங்கள உட்காரச்சு நம்ம சோதனை பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதனால் முன்கூட்டியே தயாரிப்போடு வர்றதுக்கு இந்த நுழைவு கட்டணம் வச்சுக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்கள் எப்பயுமே நம்ம வந்து ஒரு இது பண்ணுவோம். அதனால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 200 ரூபா, தனியார் பள்ளி பொதுமக்கள் கலந்துக்கிற மாணவர்களுக்கு 300 ரூபா கொடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கணும்னா இந்த இதை கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்துறோம், நம்ம சான்றிதழ் வழங்குறோம். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால நுழைவு கட்டணம் இருக்கு. இவ்வளோ சிறப்பான திருக்குறள் திருவிழாவில் கலந்துக்க யாராவது முக்கிய விருந்தினர்கள் வர இருக்கிறாங்களா ஐயா? கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க. இப்போ தமிழகம் முழுவதும் உள்ள திருக்குறள் அமைப்பு சார்ந்து அமைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வராங்க. முன்னாள் மாவட்ட ஆட்சியர் ஒருத்தர் வர இருக்காரு, நாங்கள் அழைச்சிருக்கிறோம், அவர் உறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி யாரெல்லாம் வராங்க அப்படின்னு அதையும் ஒரு பதிவு போடலாம் போடலான்றோம். அதனால அது இதனால் தொடர்ச்சியாக போடுவோம். ஓ, மிக மிக சிறப்பு. எல்லாருமே மிக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த திருக்குறள் திருவிழா போட்டி எப்போ எங்கே நடக்க போகுதுங்க ஐயா? அதாவது இந்த போட்டியை வந்து அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டிருக்கிறோம். இது எங்கே நடத்துகிறோம் அப்படின்னா நாமக்கல்லிருந்து திருச்சி சாலையில் தோளூர்பட்டி, அதாவது தொட்டியம் அருகில் கொங்கு நாடு பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியில் தான் நாங்கள் நடத்துகிறோம். அதனால் இந்த தேசிய நெடுஞ்சாலை எல்லா வெளியூர்லேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அந்த பேருந்து பயணம் எளிமையாக இருக்கிறதுக்காக அந்த அது இல்லாமல் அடிப்படை வசதிகள் எல்லாமே அங்கே இருக்குது. அதனால் அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து அங்கே நடத்துகிறோம் அக்டோபர் 6ஆம் தேதி. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை. நேரம் நேரம் காலையிலேயே 7 மணிக்கு கிட்டத்தட்ட முன்பு வெளியூர்லேருந்து வர மாணவர்கள் நேரத்திலே வந்துடுவாங்க. அவங்க தொடக்கமெல்லாம் 7 மணிக்கு நாங்கள் அந்த முன்பதிவு ஏற்கனவே பண்ணியிருக்கணும். அதை ஒரு இது மட்டும் பண்ணிக்கிட்டு நம்ம 7 மணிலேருந்து நம்ம விழா தொடங்க ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு பரிசளிப்பு விழா நடந்து முடிஞ்சு 6 காலையில் ஆரம்பித்து 6 மணிக்குள்ள முடிச்சிடுவோம் விழாவை. காலை 7 மணிலேருந்து மாலை 6 மணிக்குள்ள முடிச்சிருவோம். இதுதான் திட்டமிடல். இந்த திருக்குறள் திருவிழா போட்டியில் கலந்துக்கிறதுக்கு எப்படி பதிவு செய்ய வேண்டுமா? இந்த திருவிழாவில் பங்கேற்கணும்னா கண்டிப்பாக முன்பதிவு செய்யணும். அதற்கான முன்பதிவு செய்வதற்கு நாங்கள் ஒரு இந்த இதுலேயே நம்ம கீழே லிங்க் அனுப்புகிறோம். அதில் பதிவு பண்ணோம்னா நம்மளுடைய ஏகலைவா கலைக்கூடத்தோடைய வெப்சைட்லேயே போய் லிங்க் ஆகும். ஓகே, அதன் மூலமாக கண்டிப்பாக முன்பதிவு செஞ்சுக்கணும். அதை பண்ணிக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த கீழே தொடர்பு எண்கள் இருக்குது, இந்த 2 எண்களில் தொடர்பு பண்ணி கேட்கலாம் நீங்கள். சரிங்க ஐயா. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஏதேனும் விதிமுறைகள் இருக்குதாங்க ஐயா? கண்டிப்பாக விதிமுறைகள் இருக்குது. இப்போ வந்து இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு போட்டிக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து மதிப்பெண் கொடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த விதிமுறைகள் எல்லாமே இந்த நம்மளுடைய அழைப்பு இதில் பின்னாடி போட்டுக்கிறோம். அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ப அந்த பெரிய போட்டிக்கு ஏற்ப போய் பதிவு செய்யும்போது அதனுடைய இதிலே நம்ம காமிக்குது. அதனால் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதை படிச்சுக்கலாம். அழைப்புதிலே நம்ம போட்டு அதையும் நம்ம ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. இவ்வளவு நேரம் திருக்குறள் திருவிழாவை பற்றிய பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. தாங்கள் ஏதேனும் மக்களிடம் கூற விரும்புகிறீர்களா? ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு நான் தனியாக இல்லை, ஒரு குழுவாக சேர்ந்து இளைய தலைமுறையிடம் அறம் சார்ந்த வாழ்வியல் சிந்தனைகளை கொண்டு போகணும்னு நிறைய முயற்சி பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் செய்ய பொதுமக்களாக நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் என்ன அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு திருக்குறளை முழுமையாக கற்றுக் கொடுங்கள். அதாவது அந்த பிரிவிற்கேற்ற அதிகாரத்தையாவது சொல்லி கொடுத்து பொருளை புரிந்து கொள்ள வைத்து போட்டியில் பங்கெடுப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு விழாவை சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு வரவேற்று காத்து கொண்டிருக்கிறேன். அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நோக்கத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வரும் அறம் மற்றும் ஏகலைவா கலைக்கூட நண்பர்கள் மூலமாக உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்று காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி. நன்றி சார்.